हाय फ्रेंड्स, ना उंगा जननी इन्नैक्की नम्म वीडियोल एप्पडी पास्ता सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। ये तेवियान इंग्रीडियंट अंजु तक्काली रेंडु वेंगायम साल्ट अप्पुरम पास्ता एंत शेप वेणालुम नींगा एडुत्तुक्कलाम। मत्त इंग्रीडियंट वीडियोक्कुल्ल सोल्रेन, वांगा वीडियोक्कुल्ल पोलाम। अंजु तक्काली अद नम्म एप्पडीन्रदुक्कुल्ल कट पण्णिट्टोम। अप्पुरम பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஏ இப்படின்றதுக்குள்ளே நம்ம உரிச்சிட்டோம். அடுத்து வெங்காயங்க, இதை கட் பண்ணும் போது கண்ணிலேருந்து தண்ணி வரும், பட் நம்ம பிகே பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக ஹெல்மெட்டை போட்டுட்டு கட் பண்ணுறாரு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாங்க. அதையும் ஏ இப்படின்றதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து காரத்துக்கு முக்கியமான சில்லி, உங்களுக்கு தேவையானவங்க இருக்காங்க, நான் ஆறு எடுத்துக்கிறேன். அதையும் ஈ இப்படின்றதுக்குள்ள நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தேவையான அளவு கொத்தமல்லி கறிவேப்பிலை, அப்புறம் பட்டை லவங்கம், அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பாஸ்தா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஈ இப்படின்றதுக்குள்ளே ருபி வச்சிட்டோம். முதல்ல ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் ஸ்பைசஸை போட்டு நல்லா பதக்குங்க. அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் போட்டு அது பொடியும் போது அழகாக வெங்காயத்தை கொட்டி கலக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா ரைமிங்காக இருக்குல்ல, வாங்க நல்லா வதக்கிட்டு அது வதக்குன ஒரு 10-20 செகண்ட்லேயே காரத்துக்கு முக்கியமான சில்லியை போட்டுடுங்க. அதையும் போட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க, கலக்குங்க, நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அது நல்லா பொன்னிறமாக வதக்கிட்ட அப்புறம் அதில் இருக்க எல்லா டேஸ்ட்டும் அதுக்குள்ளே போயிடும். பொன்னிறமாக வதக்கிட்ட அப்புறம் என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நம்ம அது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதில் முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. இப்போயே நான் சொல்லிட்டேன், அடி பிடிச்சிடும். நல்லா கதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் வதக்கி முடிச்சிட்ட அப்புறம் தக்காளியை கொட்டுங்க. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நல்லா வதக்குங்க, அதுவும் சூப்பராக டேஸ்ட் தரும். நல்லா வதக்கிட்ட அப்புறம் உப்பு, அதையும் ரொம்ப முக்கியம், உப்பு இல்லாத பண்ண குப்பிக்கே, அதையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, ஃபுல் இடத்துக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா டேஸ்ட்டு போயிடப்போகுது. உப்பு டேஸ்ட்டு முக்கியம். அடுத்து மட்டன் மசாலா, இது போட்டால் டேஸ்ட் சூப்பராக வரும்னு நான் போடுறேன். கொஞ்சமாக தான் போடுறேன், உங்களுக்கு தேவையான அவ்வளவு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகணும், அதே மாதிரி நல்லா சாப்பிடவும் செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மல்லித்தூள், இதையும் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக தான் போடுறேன் டேஸ்ட்டுக்காக. போட்டு நல்லா வதக்குங்க. ஆஹா, இப்போ எனக்கு வாசனை தூக்குதுங்க, சாப்பிட்ருவோம் போல். நல்லா வதக்கிட்ட அப்புறம் மிளகாய் தூள், இது ரொம்ப முக்கியங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டுக்கோம், கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவே போதும், அதிகமாக போட்டிங்கன்னா காரம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்குறேன், ஏன்னா கலர் முக்கியம் இல்லை பாஸ்தாக்கு. நல்லா போட்டு வதக்கிட்ட அப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலை நம்ம அதை போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அதுக்கு ரொம்ப முக்கியங்க. அப்புறம் நல்லா போட்டு வதக்கிட்டு கிளியராக வதங்கிட்ட அப்புறம் 7 கிளாஸ் பாஸ்தா நம்ம போட போகிறோம். 7 கிளாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ அதை நம்ம வதக்கி வச்ச மசாலா கூட போடுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றதை விட, பட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு 7 கிளாஸ் பாஸ்தாவையும் அதுக்குள்ளே போட்டுட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் முக்கியம்ல, பாஸ்தாவில் நல்லா டேஸ்ட் போகணுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவிலேயே வச்சு விடுங்க, ஏன்னா டேஸ்ட்னஸ் அதுக்குள்ளே போகணும். கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறம் தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் பாஸ்தாக்கு நம்ம 1.5 டம்ளர்ன்ற அளவில் ஊற்ற போகிறோங்க.
முக்கியமானது கொஞ்சம் அதிகமாக போனாலும் பாஸ்தாவோட ஷேப் மிக்ஸ் ஆகிடும், அப்புறம் டேஸ்ட்டும் மிஸ் ஆகிடும். ஸோ நம்ம 1.5 டம்ளர்ன்ற அளவில் 9 கிளாஸ் நம்ம ஊற்றுறோம். ஊற்றுனதுக்கு அப்புறம் தண்ணியை ஊற்றுனுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாஸ்தா அடி பிடிக்காத மாதிரி ஸ்பீடாக வைக்கும்போது கொதிக்கிற வரைக்கும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாஸ்தா தண்ணி எல்லாமே கொதிச்சிட்ட அப்புறம் குக்கரை நம்ம மூட போகிறோம். மூடிட்டு விசில் போட போகிறோம். பார்த்துங்க, கை சுட்டுக்க போகிறீங்க. விசில் போட்டுட்டு 2 விசில் விட போகிறோங்க. 2 விசில் வந்துட்ட அப்புறம் நம்ம இப்போ திறக்க போகிறோம். திறந்துட்டோம். வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இது இப்படி வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்குங்க பாஸ்தா. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.